வீடியோவை வழங்குவோர் 3dselfie.com. என்னதான் தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரங்கள்லாம் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்கிறதே ஓரளவுக்கு நிறுத்திட்டாங்க. பட் இருந்தாலும் இவங்களாம் நடித்த முதல் அட்வர்டைஸ்மெண்ட்டோட ஒரு மிகப்பெரிய தொகுப்பு தான் இந்த வீடியோ. முதல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பாம் கோலா அட் 1981 தில்லுமுள்ளு படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் தான் இது. ஸோ அந்த டைமில் பணமர தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த ஆடில் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து கொடுத்துருந்தார். ஒரு கையில் சிகரெட், ஒரு கையில் பாம் கோலான்னு பார்க்கவே செம்ம ஸ்டைலாக தலைவர் இருப்பார். அடுத்து நம்ம தல அஜித் அவர்கள் 1989 எடுக்கப்பட்ட ஆடு தான் இது. ஒரு ஹவாய் செப்பல்ஸ்க்கான ஆடு. பார்க்கவே தலை ரொம்ப குழந்த முகமாக செம்ம க்யூட்டாக இருக்காரு. பாரு பாரு மியா மிசெருப்பு பாருன்னு சூப்பராக பாடிக்கிட்டே அப்படி சின்ன குழந்த மாதிரி போயிட்டு இருக்காரு. இப்போ வேணால் நம்மளுக்கு இந்த ஆட் பார்க்க கொஞ்சம் காமெடியாக இருக்கலாம், ஆனால் அந்த டைமில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பயங்கர ஃபேமஸ் ஆங்க. அதே போல தலை கடைசியா நடிச்ச ஆட் 2003 வந்த நெஸ்கப் சன்ரைஸ் ஆட் தான். இதுல தலையும் சிம்ரனும் இருப்பாங்க. பார்க்கவே செம்ம கியூட்டா இருக்கும் இந்த பேர். பட் அதுக்கப்புறம் தலை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல கூட நடிக்கவே இல்லை. அடுத்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் 2001 எடுக்கப்பட்ட கோகோ கோலா ஆட் தான் இவரோட முதல் அட்வர்டைஸ்மெண்ட். ராஜீவ் மேனன் டைரக்ஷன், ஹாரிஸ் ராஜ் மியூசிக்கல்னு பயங்கர கிளாஸாக எடுக்கப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் தான் இது. ஹசிலி ஃபிசிலி கதகளி கோக்கொடின்னு செம்ம ஜாலியாக பெப்பியாக ஆடிருப்பார். அண்ட் இது வரைக்கும் மொத்தம் கோகோ கோலா கம்பெனிக்காக 5 ஆட் நம்ம தளபதி நடிச்சு கொடுத்துருக்காரு. அடுத்து பார்க்க போற ஆட் நம்ம சூர்யா அவர்கள் தான். 2006 எடுக்கப்பட்ட ஆட் தான் இது. பெப்சி டிவி பார்த்துக்கிட்டே பெப்சி குடிச்சா அதுதான் பெப்சி டிவின்ற மகத்தான தத்துவத்தை சொல்கிற மாதிரி எடுக்கப்பட்டிருக்க ஆட் தான் இது. ஸோ அந்த டைமில் வரையும் பெப்சி மட்டும் இல்லாமல் ஏர்செல் கம்பெனியோட முக்கியமான அம்பாசிடராகவும் சூர்யா சார் தான் இருந்தார். ஸோ ஏர்டெல்காகவே கிட்டத்தட்ட 6-7 அட்வர்டைஸ்மெண்ட் இவர் நடிச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் நெஸ்கப் சன்ரைஸ் ஆடுக்கு போனார். டிவி பார்த்துக்கிட்டே பெப்சி குடிச்சா Right. அடுத்து நம்ம சியான் விக்ரம் அவர்கள் இந்தியன் பிராண்டான டொரினோ கூல்ட்ரிங்க்ஸ்க்கான அட்வர்டைஸ்மெண்ட் தான் இது. 1997 எடுக்கப்பட்ட ஆடு. கிட்டத்தட்ட 50 seconds ஓடக்கூடிய இந்த ஆடில் அப்படியே ஜாலியாக எல்லாம் டொரினோ குடிச்சிட்டு பயங்கரமாக பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் சாங் ஓடுது. 2 கேட்டாவே அப்படியே மனப்படமாக நம்மளே பாடக்கூடிய அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போது 90s நாஸ்டாலஜியால் இந்த ஆடும் ஒன்று. ஏ, அடுத்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம மேடி மாதவனோட ஆட் தான். கிட்டத்தட்ட அலைப்பாய்தே படத்துக்கெல்லாம் முன்னாடியே 1999 வந்த ஒரு ஹிந்தி கமர்ஷியல் ஃபேர் அண்ட் லவ்லி ஆட் தான் இது. அப்படியே இந்த அமெரிக்க மாப்பிள்ளைலாம் சொல்லுவாங்களே அது போல் சூப்பராக பிளேசர்ஸ்லாம் போட்டுன்னு வந்து நிற்கிறார் நம்ம மாதவன். இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஆடு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தி ஆல் டைம் சாக்லேட் பாயான மிஸ்டர் அரவிந்த் சாமி அவர்கள் தான். 1994 எடுக்கப்பட்ட லியோ காஃபி அட்வர்டைஸ்மெண்ட் தான் இது. ஸோ ஒரு டிவைன் ஃபுல் மியூசிக்கோட ஆரம்பிக்கிற இந்த ஆடு, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எழுந்து காலையில் வேலைலாம் செஞ்சுட்டு தூங்கி எழுந்திருக்க ஹஸ்பண்டுக்கு காஃபி கொடுத்தா இந்த நாள் இனிய நாளாக அமையன்ற மாதிரி தத்துவத்தை சொல்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் தான் இது. பார்க்கும்போது அரவிந்த் சாமி செம்ம க்யூட் சாக்லேட் பாய் சுக்கி புக்கி மாதிரி இருக்கிறாரு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில். வீடியோட நிறைவே நம்ம பார்க்க போற ஹீரோ மிஸ்டர் சிவகார்த்திகேயன் அவர்கள் தான். 2010 எடுக்கப்பட்ட விவல் சோப்புக்கான ஆடு தான். இதோட மெயின் லீடான மோ த்ரிஷா தான் பண்ணியிருப்பாங்க. அதில் வர காலேஜ் ஸ்டூடெண்ட்ல ஒருத்தரா சிவகார்த்திகேயன் இந்த குண்டு மல்லிகா குட்ட கோமலான்னு கிண்டல் பண்ணுவார்ல. இந்த ஃப்ரேம்ல நல்லா பார்த்தீங்கன்னா த ஓல்டு ஆங்கர் சிவகார்த்திகேயன் நம்மளோட நாஸ்ட்ராலஜிக் ஃபீல் மூலமா நம்மளால நினைவு கூற முடியும்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ இதோட நிறைவடையுது. நம்ம ஃபேவரட் ஹீரோஸாக அதுவும் பழைய காலத்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்கும்போதே செம்ம சந்தோஷமாக இருக்குல்ல. ஸோ இந்த வீடியோட தொடர்ச்சியாக பார்ட் 2 நம்ம ஃபேவரட் ஹீரோயின்ஸோட ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டு என்ன நடிச்சிருக்காங்கன்னு சீக்கிரமாக சினி உலகத்தில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இது போல சுவாரஸ்யமான வீடியோஸ்களை தொடர்ந்து பார்க்க சினி உலகத்தை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது மிஸ்டர் நவீன் குமார். 53 ஃபோன் பண்ணிட்டேன். 53 அதுதான் அதுதான் ட்விஸ்டே. 53 क्वेश्चन என்னங்க? அதுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த ஒரு பஞ்ச் இல்லாம ஆரம்பிச்சா நல்லா இருக்காதுல? அந்த பஞ்ச் சொல்லுங்க. தங்கதுரை விளம்பரம் நிகழ்ச்சி எப்போ தொடங்குறோம்? இது ஜோக்கு.